தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் தாங்கள் சிறுக சிறுக சேமித்த பணத்தில் விமானத்தில் பறந்துள்ளனர். நீண்ட நாள் கனவை நனவாக்கி மகிழ்ந்துள்ள அவர்களின் விமான பயண அனுபவம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியனில் உள்ள கழுநீர்குளம் பஞ்சாயத்தில் 43 மகளிர் குழுக்கள் இயங்குகின்றன. இந்த குழுக்கள் வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தி அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது வழக்கம். அதை போலவே தாங்கள் சேமிக்கும் பணத்தில் அருகில் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா சென்றும் மகிழ்வர். அப்படி கடந்த முறை சுற்றுலா செல்லும் போது குழுவின் தலைவி விமான நிலையம் அருகே பேருந்தை நிறுத்தி விமானங்கள் தரையிறங்குவதையும் மேலே பறந்து செல்வதையும் காட்டியுள்ளார். அதனை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் விமானத்தில் தாங்கள் செல்ல முடியுமா என்று ஏக்க பெருமூச்சு விட்டனர். அப்போ ஒரு வருஷம் மதுரை போயிருக்கும் போது எல்லாருமே ஃப்ளைட் இறங்குறதை ஏறதை காட்டுறதுக்காக காமௌண்ட் சோர் வெளியில் காரை பஸ்ஸை விட்டு நாங்கள் காட்டினேன். அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பார்த்தாலே எனக்கு வந்து அவங்கள ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஒரு வருஷமாக அவங்களுடைய சேமிப்பில் வர லாபத்தை நான் சேர்த்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் டிக்கெட் போட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் மொத மொதல் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அதனைத் தொடர்ந்து இந்த முறை சேமிக்கும் பணத்தில் விமானத்தில் பறந்து பார்த்து விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அவ்வாறு இந்த ஆண்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தில் மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பறப்பதற்கான டிக்கெட்டை அவர்கள் புக் செய்தனர். அதன்படி 3 குழுக்களைச் சேர்ந்த 30 வயது முதல் 60 வயது வரை உள்ள 32 பெண்கள் மகளிர் குழுவின் கூட்டமைப்பின் தலைவர் தலைமையில் வேன்கள் மூலம் மதுரைக்கு விமான நிலையம் சென்று அங்கிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் பறந்தனர். நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமா உள்ள வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு. ஆமா, குழுதையும் கரெக்டேன்னு அவர் அந்த மாதிரி நடத்தி கொண்டு வர நான் என்றைக்குமே மறக்க முடியாத நாள் இது. ஆமாம், நாங்கள் சந்தோஷமாக எல்லோரும் 35 பேர் தான். எங்கள் குழு இன்னும் பெருவி ரொம்ப இன்னும் பணம் சேர்த்து நாங்கள் எல்லாருமே எல்லா குழுவும் சேர்ந்து நாங்கள் சென்னைக்கு கிளம்பி இன்னும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரணும். விமானம் மூலமாக சென்னைக்கு வந்த மகளிர் சுய உதவிக் குழுவினர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தும் மெரினா கடற்கரை, தலைவர்களின் நினைவிடம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். விமானத்தில் பறந்ததையும் மெட்ராஸை சுற்றி பார்த்த அனுபவங்களையும் சுவைத்தபடியே சென்னையிலிருந்து ரயில் மூலமாக ஊர் திரும்பினர். சிறுக சிறுக சேமித்து தங்களின் கனவை நனவாக்கிய இந்த குழு மற்ற மகளிர் குழுக்களையும் ஊக்குவிப்பதாகவும் உள்ளது. அரசு இதுபோன்ற குழுக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் செந்தில்.